சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் அந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறைய அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாயுலகம் உன்னுடைய எண்ணயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினதவிவித பூதபிராதரக் கஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசிவிதீப்தே பிரம்மணிஸ்ரீநிவாசே பபது மம பரஸ்மின் ஷே பக்தி பக்திரூபா ஸ்ரீ விஷ்ணு சஸ்வநாம ஸ்தோத்திரம் ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக உயர்ந்த பகுதியாக அறிஞர்களாலே கொல்லப்பட்டிருக்கிறது பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே ஆயிரம் திருநாமங்களை பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசித்தார் பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்று உபதேசித்து தெரிவித்தார் இந்த எல்லாம் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை மிக விரிவாகவே வழுக்கின்றனாலே அதற்கு ஒவ்வொரு திருநாமத்திற்கும் அற்புதமான அர்த்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதிலேயும் வெவ்வேறு சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர்களான ஆச்சாரியர்கள் அதாவது அத்வைத்த சம்பிரதாய பிரவர்த்தகரான ஆதிசங்கர பகவத் பாதர் விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாய பிரவர்த்தகரான பராசர பட்டர் துவைத்த சம்பிரதாய பிரவர்த்தகரான சத்யசந்த தீர்த்தர் என்று ஆச்சாரியர்கள் மூவருமே இதற்கு அழகான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள் அதிலே இன்றைய தினம் முதன் முதலிலே எண்ணூற்று எழுபத்து ஓராவது திருநாமம் சத்வவான் என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம் இந்த சத்வவான் என்கிற திருநாமத்திற்கு வியாக்கியானம் அருளி செய்கின்ற ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன அர்த்தம் காட்டினார்னா சௌரிய வீரியாதிகம் சுவம் அேதி சத்வவான் என்று அர்த்தம் சொன்னார் அதாவது சௌரியம் என்றால் எல்லாம் இதெல்லாம் பராக்கிரமம் வீரியம் சௌரியம் வீரியம் பராக்கிரமம் என்று இதெல்லாம் பலவிதமாக சொல்லப்படுகிறது யுத்தத்திலே தான் ஒருவனே சென்று போரிடுவதற்கிறதே தைரியமாக அதற்கு சௌரியம் என்று பெயராம் பிறர் எவ்வளவு ஆயுதங்களை எய்தாலும் அது தன்மீது மீது கூட கூடப்படாதபடிக்கு அப்படி போர் புரிவதற்கு உண்டான சாமர்த்தியத்திற்கு வீரியம் என்று பெயராம் பிறர் மேலே ஆக்கிரமித்து அவர்களை துன்புறுத்துகிறானே அந்த யுத்தத்திலே அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவனுக்கு பராக்கிரமம் என்று அதற்கு அந்த சாமர்த்தியத்திற்கு பராக்கிரமம் என்று பெயர் வீரத்திலேயே கூட மூன்று விதமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அது சௌரியம் வீரியம் பராக்கிரமம் என்று ஒவ்வொன்றும் வெவ்வேறு சொற்களாலே சொல்லப்படுகின்றன அப்படிப்பட்ட சௌரிய வீரிய பராக்கிரமங்கள் முதலான கல்யாண குணங்களை உடையவன் பகவான் என்கிற அர்த்தத்திலே சத்வவான் என்றால் அதாவது நல்ல குணத்தை உடையவர் நல்ல குணம் இதெல்லாம் பெரிய வீரனுக்கு அழகான விஷயங்கள் அல்லவா அவற்றையெல்லாம் உடையவன் என்று ஆதிசங்கர பகவத் பாதர் அர்த்தம் காட்டினார் அடுத்தபடியாக சத்வவான் என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் சொல்லுவதற்கு முன்னாலே ஒரு சிறிய அவதாரிகை போல ஒரு முன்னுரை சொல்லுகிறார் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறாருனால் கீழே திருநாமங்கள் இதெல்லாம் தண்டஹா தமைதா தமஹா என்றெல்லாம் திருநாமங்கள் பார்த்தோம் அல்லவா அந்த திருநாமங்களிலெல்லாம் ரஜோகுணம் தமோகுணம் அவற்றையெல்லாம் அடக்குவது சொல்லப்பட்டது ஏவம் ரஜஸ்தமோக நியமனம் என்ன என்று த ரஜஸ்தமசோகோ நியமனம் என்று சொன்னார் கீழே எல்லாம் நியம நியந்தா என்கிற நியந்தா யமஹா என்கிற வரைக்கும் என்ன சொன்னார்னால் ரஜோகுணம் தமோகுணம் இவற்றையெல்லாம் அடக்குவது சொல்லப்பட்டது இப்போ இதற்கு மேல் என்ன சொல்லப்படுகிறதுன்னா சத்துவத்தை வளர்க்கும்படி சொல்லுகிறது சத்வகுணத்தை அதாவது குணங்களை அடக்குவது கீழே சொல்லப்பட்டது நற்குணங்களை வளர்ப்பது இனிமேல் சில திருநாமங்களிலே சொல்லப்பட போகிறது என்று வைத்து பட்டர் ஒரு சிறிய முன்னுரை போல ஒரு வாக்கியத்தை அருள் செய்துவிட்டு மேலே சத்வவான் என்கிற திருநாமத்திற்கு பொருள் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்னால் பரம பிரகாஷ லாகவ சுகசம்பதா மோக்ஷ மூலம் சத்வம் சாட்சாத்து அதிஷ்டேயம் அசியேதி சத்வவான் என்று ஒரு பெரிய தத்துவார்த்தத்தை காட்டுகிறார் இந்த இடத்தில் அதாவது என்ன காட்டுகிறார் என்னால் பரம பிரகாஷ லாகவ சுகசம்பதா என்று சொன்ன மோட்சத்திற்கு காரணமானது எது மோட்ச மூலம் அது எது என்றால் சத்துவம் இந்த சுத்த சத்துவம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது அதுதான் பரமபுதத்தில் இருக்குமா அதாவது இப்பொழுது ரஜசு தமசு என்று சொல்லுகிறோம் இந்த குணங்களுக்குள்ளே சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று உண்டு தமோகுணம் என்கிறது மிகவும் தாழ்ந்தது ரஜோகுணம் என்கிறது நடுத்தரமானது என்று சொல்லலாம் சத்துவகுணம் தான் மிக உயர்ந்தது இப்போது ரஜோகுணம் என்றால் என்ன கோபம் முதலானது நம்முடைய கோபம் குரோதம் முதலானவையெல்லாம் ரஜோகுணம் என்று சொல்லப்படும் தாமசம் என்கிறது எது என்றால் மோகம் மயக்கம் அதெல்லாம் தாமச குணம் மிகவும் தாழ்ந்தவை அவை ரஜோகுணம் என்கிறது அதை காட்டிலும் சற்று மேம்பட்டது ஆனால் இவை எதுவும் இல்லாத சத்துவ சத்துவகுணம் என்பது சுத்தமான சாந்தமான மனசு அதற்குத்தான் சத்துவம் என்று பெயர் இந்த பரமபுதத்தில் சத்துவம் ஒன்றுதான் உண்டே தவிர இந்த ரஜோகுண தமோ குணங்கள் கிடையாது ஆகையினாலே மோட்ச மூலம் அந்த பரம மோட்சத்திற்கு காரணமான சத்வம் அதாவது சுத்த சத்வம் அதை சாக்காத்து அதிர்ஷ்டேயம் அதை முழுவதுமாக அப்படியே அடைந்திருப்பவர் ஆகினாலே சுத்த சத்வ குணங்களே மிகுந்திருப்பவர் பகவான் அது என்று ஒரு பொருளிலே இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அர்த்தத்தை இங்கே காட்டுகிறார் பராசர பட்டர் ஆனால் சத்வவான் என்கிற சப்தத்திற்கு அர்த்தம் காட்டுகின்ற சத்யசந்த தீர்த்தர் சத்வ சத்வங்கிற சப்தத்திற்கு ஜீவகா பலம் சாதுத்துவம் இதையெல்லாம் அசிய சந்தீதி சத்வம் சத்வவான் அதாவது ஜீவனை உடையவர் அல்லது நல்ல பலத்தை உடையவர் அல்லது நல்ல சாதுத்துவம் நல்ல தன்மைகளை உடையவர் என்று அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம் என்று சத்வபான் என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டினார் அடுத்தபடியாக எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாவது திருநாமம் சாத்விகா என்பது சாத்விகா என்னாலன்னா நல்ல சா சாத்விகமான குணத்தை உடையவர் என்று தானே அர்த்தம் சொல்லணும் அதைத்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன காட்டுகிறார்னா சத்வே குணே பிராதான்யன ஸ்திதி ஸ்திதஹா இது சாத்விகா சத்வகுணத்தையே முக்கியமாக பிரதானமாக உடையவர் அப்போ அவர் இடத்துல மற்ற குணங்களும் இருக்கிறது என்று கொள்ளணும் ஆனால் சத்வகுணம் தான் பிரதானமாக இருக்கிறது என்பது அவருடைய வியாக்கியானம் அவருடைய சித்தாந்தப்படி அப்படி அர்த்தம் காட்டுகிறார் ஆனால் சாத்விகா என்கிற திருநாமத்திற்கு ச பராசர பட்டர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது தர்ம ஜான வைராக்கிய ஐஸ்வர்ய ரூப பல நியமன் நியமனேனா சகா சத்வம் அர்ஹதீதி சாத்விகா என்று அதாவது என்ன சொல்கிறன்னா தர்ம ஞான வைராக்கியத்தாலும் ஐஸ்வர்யம் என்கிற பலத்தை அவர் கொடுக்கின்றபடியினாலும் சத்வகுணமே வடிவெடுத்தவர் எப்பொழுதுமே பகவான் சத்வகுணத்தையே கூடியிருப்பவனாக சத்வகுணத்தை தவிர வேறு எந்த குணமும் பகவானிடத்திலே கிடையாது ஆதிசங்கர பகத்வாதர் காட்டுகிற பொழுது சத்வகுணம் பிரதானமாக உடையவர் என்று சொன்னார் அப்பொழுது பிரதானம் அல்லாத குணங்களும் அவருக்கு உண்டு என்பது போல பொருள் கிடைக்கிறது ஆனால் பராஜரபட்டர் என்ன சொல்றன்னா சத்வகுணமே அசிய அஸ்தி என்று நாம் கொள்ள வேண்டும் என்று சத்வம் அர்ஹதி இது சாத்விகா என்று அப்படிப்பட்ட சத்வகுணமே உடையவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் ஆனால் சத்யசந்த தீர்த்தர் வேறு விதமான அர்த்தத்தை காட்டுகிறார் என்ன காட்டுகிறார்னா சுத்தசத்துவ பிரதான சதுர்முக தாசத்துவேன அஸ்ய அஸ்தீதி தி சாத்விகா என்று அதாவது தூய நற்குணத்தை உடையவனாக பிரம்மாவை சொல்லுகிறார் உலகத்தையெல்லாம் படைக்கின்றவன் நான்முகன் என்று சொல்லப்படுகின்றானே பிரம்மா அவனை சத்வகுணம் உள்ளவன் என்று சொல்லுகிறார் சில காலத்தில் அவனுக்கு சத்வகுணமும் உண்டு விஷய சித்தாந்தபடி அவனுக்கு சத்துவகுணமும் குணமும் உண்டு அவனுக்கு பிரம்ம பாவனையும் உண்டு இன்னொரு பாவனையும் உண்டுன்னு சொல்கிறார் அப்போது தூய நற்குணத்தை உடையவன் நான்முகன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நான்முகனை தாசத்துவேன அசிய அஸ்தீதி சாத்விகா என்று அவனை தனக்கு தாசனாக கொண்டவர் ஆகையினாலே இவருக்கு சாத்விகா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அதற்கு அடுத்தபடியாக சத்யகா என்கிறது திருநாமம் சத்யகா என்கிற திருநாமம் எண்ணூற்று எழுபத்து மூன்றாவது திருநாமம் இந்த சத்தியகா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் சத்சு சாதுத்வாது சத்யா நல்லவர்களுக்கு எப்பொழுதும் உபகாரம் செய்பவர் சாதுக்கள் சாதுக்கள் என்னால் நல்லவர்கள் என்பதுதான் பொருள் சாது என்கிற சப்தத்திற்கு மிகவும் நல்லவர் என்பது பொருள் அவர்களுக்கு சாதுவன் நல்லவனாகவே இருப்பவர் எப்பொழுதும் என்ன மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் என்று ஆழ்வாருடைய அருள் செயலையும் கூறப்பட்டுள்ளா ஆயினாலே சச்சு நல்லவர்கள் விஷயத்திலே அவர்களுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்பவன் எவனோ அவனுக்குத்தான் சத்யஹா என்கிறது பெயர் என்று அப்படி அர்த்தம் சொன்னான் சத்யஹா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது சாத்விக சாஸ்திர பிரதிபாத்தியதையா யதார்த்த வைபவ சத்யஹா என்று அதாவது வேதம் என்கிறது எப்படிப்பட்ட சாஸ்திரம் என்றால் அதற்கு சாத்விக சாஸ்திரம் என்று பெயர் அதாவது சத்வகுணமே உடையது வேதம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சத்வகுணமே உடைய நல்லதை மட்டுமே தெரிவிக்கக்கூடியது இப்போ கெட்டதை செய்யாதே என்று சொன்னால் அதுவும் நல்லது தானே ஆகையினாலே அது எப்படிப்பட்டது என்னால் இப்படி வேதங்கள் முதலான பிரமாணங்கள் பகவானை தெரிவிக்கக்கூடிய நூல்கள் அந்த நூல்களெல்லாம் சாத்விக பிரமாணங்கள் என்று பெயர் அதாவது மிகவும் சாத்விகமான சாஸ்திரங்கள் ந உள்ளதை உள்ளபடி நல்லத நன்ற நல்லதையே தெரிவிப்பவை அப்படிப்பட்ட சாத்விக பிரமாணங்களாலே நிலைநாட்டப்பட்ட பெருமை யாருக்கு உண்டு என்னால் பகவானுக்குத்தான் உண்டு வேதங்களிலே பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமை பல இடங்களிலே தெரிவிக்கப்படுகிறது அதைத்தான் பகவத்கீதையிலேயே கண்ணனும் கூட என்ன தெரிவிக்கிறான் வேத சர்வைகி அகமேப வேத்யா என்று எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகிறேன் என்று அந்த சாத்விக சாஸ்திரமான வேதம் முதலான பிரமாணங்கள் அந்த பிரமாணங்களாலே நன்றாக அறியப்படுபவன் ஆகையினாலே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சாத்விக சாஸ்திர பிரதிபாத்தியத்தையா சாத்விகமான சாஸ்திரங்களினாலே தெரிவிக்கப்படுபவன் நிலைநாட்டப்படுபவன் ஆகையினாலே அவன் எப்படிப்பட்டவன் என்னால் யதார்த்த வைபவா உண்மையான ஒரு பெருமையை உடையவன் மற்றவர்களுக்கெல்லாம் பெருமை என்கிறது அவர்களாலே இட்டுக்கட்டி சொல்லப்படுகிறது உண்மையாக அவர்களுக்கு பெருமை என்பது கிடையாது ஆனால் அந்த பெருமை இட்டுக்கட்டி சொல்லப்படுகிறது ஆனால் பகவானுக்கோ அப்படி இல்லாமல் வேதங்களிலேயே அவனுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்னால் உயர்ந்த தேவதை யார் என்று கேட்டால் ரிக்வேதத்திலே தெரிவிக்கப்படுகிறது விஷ்ணு பரமஹா அக்னி ரவமோ தேவா நாம் விஷ்ணு பரமஹா என்று தேவதைகளுக்குள்ளே மிகவும் தாழ்ந்த தேவதை அக்னி மிக உயர்ந்த தேதத்தை பகவான் என்று சொல்கிற பொழுதோ அந்த பகவான் விஷ்ணுவைத்தான் உயர்ந்த தேவதை என்று சொல்லிற்று என்றால் அது சாத்விகமான பிரமாணமான வேதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இங்கே அர்த்தம் காட்டுகின்ற பராசரபட்டர் சத்தியகாய்கிற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம் காட்டினார்னால் சாத்விக சாஸ்திரங்களில் சொல்லப்படுவதானாலே உண்மையான பெருமையை உடையவன் பகவான் என்று அந்த அர்த்தத்தைத்தான் சத்தியகாய்ங்கிற திருநாமத்திற்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று அப்படி அர்த்தம் காட்டினார் சத்தியகா என்கிற திருநாமத்திற்கு சத்தியதீர்த்தர் அவர் பொருள் காட்டுகிற பொழுது சத்தியகா ஸ்வதந்திரஹா என்று ஒரு அர்த்தம் காட்டினார் சுதந்திரஹா என்னால் என்ன மிகவும் சுதந்திரத்தன்மை உடையவர் உடையவர் என்று சொல்லுவார்கள் அதாவது அவன் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் அவனை ஏன் இப்படி செய்தாய் என்று அவனை கேட்பதற்கு அவனுக்கு மேம்பட்டவர்கள் யாரும் கிடையாது அதற்காக தவறான செய்கைகள் எதையும் அவன் செய்ய மாட்டான் பகவான் சுதந்திரகா என்னால் மிகவும் சுதந்திரமானவனவன் அவனை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது தான் சத்யா என்கிற திருநாமத்தினுடைய பொருள் என்று அவர் சொன்னார் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார் என்ன காட்டுகிறான்னா நித்திய சாதுகுண வியாப்தி ரூப அதாவது நித்தியம் எப்பொழுதும் கூட சாதுகுண வியாப்தி என்னால் சாதுகுண வியாப்தி என்னாலன்னா நற்குணங்களாலே பரவி இருக்கிறபடியினாலே என்ன சொன்னால் அப்படி வியாப்தி யந்திர ரூப தத்துவத்தா என ரூபத்துவத்தகா சத்வம் என்று அப்படியும் ஒரு அர்த்தம் காட்டினார் அதாவதுன்னா எப்பொழுதும் அவன் சத்தியம் அவன் சத்தியகா என்கிற திருநாமத்தை சத்தியம் என்றும் காட்டுகிறார் அதாவது எப்பொழுதும் அழியாத நற்குணங்களாலே எப்பொழுதும் பரவி இருப்பவன் அவனை சத்தியகா என்றும் அதை சத்யகா என்று அப்படியும் ஒரு பொருள் காட்டினார் சத்தியம் என்றும் ஒரு பாட்டமாக வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியும் காட்டுகிறார் என்று நாம் கொள்ள வேண்டும் ஆக நித்திய சாதுகுண வியாப்தி என்று இவனுக்கு இருக்கிறபடியினாலே இவன் சத்தியம் என்று அப்படியும் அர்த்தம் காட்டினார் இப்படி பகவானுடைய திருநாமங்கள் இன்னமும் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமான் சவாசினே నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ